என்னை ஞாபகம் வச்சுங்க. அன்பு மொட்டு என்றால் அருள் மலர் என்று சொல்லலாம். அன்பு தான் அருளாக மாறுது. அந்த அருள் வாழ்க்கை உடையவர்கள் அத்தனை பேரும் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் ஒத்துரிமை உடையவராக வாழணும்னு அருட்பிரகாச வள்ளலார் முதல் அத்தனை பேரும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் ஒரு பையனை கூட தேர்வு பண்ணுறதுக்கு பரீட்சை வைக்கிறோம். நானே பரீட்சை ஹாலில் சூப்பர்வைசர் வரேன். ஒரு பையன் காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு எழுதுனான். ஏண்டா பாஸ் ஆக மாட்டேன்னு தெரியுது, எதுக்குடா காப்பி அடிக்கிறேன்னு. நான் தான் ஃபெயில் ஆகிடுவேன்னு தெரியுதுல்ல, எதுக்கு பரீட்சை வைக்கிறேன்றான். ஒன்று ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற தனித்திறமையை கூட ஊக்குவிப்பது இந்த மகிழ்ச்சி தான். ஒரு துன்பம்னு ஒன்று வந்துட்டால் தான் சார் நீங்கள் யாருன்றதை பிரகாசிக்க வைக்க முடியும். என்கிட்டே ஒரு பையன் பட்சம்தான், பேர் முருகேசன்னு பேர். நான் அப்போ இன்சார்ஜ் ஹெட்மாஸ்டராக இருக்கிறேன். அப்போ என்ன பண்ணால், அஞ்சு சப்ஜெக்ட்லேயும் காப்பி வச்சிட்டான்னு சொல்லி அஞ்சு எல்லாமே லேடி ஸ்டாஃபுங்க பாவம் எல்லாமே வந்து என்கிட்ட முறையிட்டாங்க. சார் இவனை வந்து நீங்கள் பள்ளிக்கூடத்தில் வச்சுங்கிறது சரி கிடையாது, தர்மமும் கிடையாது, டீச்சர் கொடுத்துருங்கன்னாங்க. நான் என்ன பண்ணேன், என்னம்மா ஒரு பையன் பாவம்மா, அவனை கடத்தேற்றுறதுக்கு தான் நம்ம பார்க்கணுமே தவிர வெளியே அனுப்பக்கூடாதுமான்னு. இல்லை இல்லை இல்லை, இவனுக்கு மோசமான அஞ்சிலையும் காப்பி அடிச்சிருக்கான், ஆதாரங்குதுன்ட்டாங்க. சரி நீங்கள் அவங்க அனுப்பிட்டு அந்த பையனை கூப்பிட்ட முறையாசா, பிரச்சனைடா என்னடா பண்ணுறதுன்னு. சார் என்னால் உங்களுக்கு பிரச்சனைன்னா என்னால் தாங்கிக்க முடியாதுன்னா. டேய் பிரச்சனையும் உனக்கு தான்டா, எனக்கு இல்லைடான்னு. இல்லை சார், இப்போ எல்லாரும் அவங்க அந்த அஞ்சு பேரும் வந்து போனதை பார்த்தேன் நான், நானே புரிஞ்சுக்கினேன் என்ன சார் இப்போ செய்யணும்னு. இல்லைடா டிசி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்து கொடுத்துறான்னு. கொடுத்துருங்க. என்னடா இவ்வளோ தெளிவாக சொல்கிற, படிக்கிறது எட்டாம் கிளாஸு, நீ எதிர்காலத்தில் என்ன ஆகுன்னு எனக்கே புரியல, பயமாக இருக்குதுறான்னு. சார் பிழைக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது சார், புத்தி இருந்தால் பிழைச்சிக்கலாம் சார். என்ன சார் பின்ன ரொம்ப அறிவு இருந்தாலும் வச்சுங்க, உங்களை மாதிரி ஒரு வேலையில் வந்து கட்சி வரைக்கும் அங்கேயே கிடக்கணும், புத்தி இருந்ததுன்னு வச்சுங்க போகிற இடங்களை எல்லா இடத்துலையும் பிழைச்சிக்கிறான்னு அவன் எனக்கு வியாகியானம் பண்ணுறான். 12 வருஷம் நானும் அவனும் பார்க்கவே முடியல. ஒரு நாள் இந்த முடிச்சூர் ரோடு பக்கமாக நான் ஸ்கூட்டரில் போயிங்கிறேன், அவன் ஒரு காண்டஸாக கருப்பு காரில் வரான் சார். அந்த கார் அப்படி ஓரமாக கிராஸ் பண்ணான் பாருங்கள், அந்த ரவுண்டானாவில் பண்ணும்போது நான் பார்த்துட்டேன். அவனும் கண்ணாடி டோரை இறக்கிட்டு பார்த்துட்டு என் தெய்வமேனு இறங்கி ஓடி வந்தான். நான் சொன்னேன், இதே கலரில் இதே காரு நேற்றும் போச்சுரா பார்த்தேன். கூப்பிட்டு வந்தால் ஏற்றிருப்போம் இல்லைன்னா. நான் சொன்னேன், அடடே நீ அந்த சொல்கிறதே புரியலையடான்னு. இல்லை சார் உட்கார வச்சும் போயிருப்பேன், அதனால தான் சொன்னேன்னா. அப்போ தான் நான் உள்ளுக்குள்ளே வேறு ஒன்று நினச்சதை நான் மறந்துட்டு, சரி முருகாசா அதெல்லாம் எப்படி இல்லை, எப்படாகிற வசதியாக இருக்கிற போலக்குது, ரொம்ப சௌகரியமாக இருக்கிற போலக்குது, காண்டாசா கார்லாம் வச்சு. ஆமாம் சார் இப்போ ரொம்ப பிரமாதமாக இருக்கிறேன்னு. என்னடா பண்ணுறேன்னு, அஞ்சு ஜெராக்ஸ் கடை வச்சுக்கிறேன்னா. பரவாயில்லையே, அஞ்சு இடத்துல பிரான்ச் வச்சுக்கிறேன்னு. ஆமாம் சார். அப்போ நான் சொன்னேன், அப்போ அஞ்சு சப்ஜெக்டையும் காப்பி அடித்த, இப்போ அதுக்கு பதிலாக பிராயச்சித்தமாக அஞ்சுலேயும் காப்பி எடுக்கிறியாடான்னு. நீ அன்றைக்கு மாதிரியே பேசுகிறேன்னா. சரி எதுக்கு நம்ம கடை பக்கமாக வாங்கணும்னா, சாயந்தரம் 6:30 குரம்பேட்டை ராதா நகரில் அந்த கடைக்காக போகிறேன் சார். பைக்கு ஸ்கூட்டரை ஓரமாக நிறுத்திட்டு பார்க்குறேன், எதிரில் 3 கடை வச்சுக்கிறான் சார் ஜெராக்ஸ் கடை, அங்கே ஒருத்தன் கூட இல்லை. இவன் கடையில் 7-8 பேர் லைனில் நிற்கிறான், எனக்கு தூக்கி வாரி போட்டுது. அங்கே போக வேண்டித்தானே, இவன் எதுக்கிட்ட அங்கே அனாவசியமாக அங்கே நிற்கிறான்னு. அதில் ஒருத்தன் சொல்கிறது என் காதில் உழுது, கடைன்னா முருகேசன் கடை தான்டா கடை, மாடர்ன் டெக்னாலஜியே கொண்டாந்து இறக்கிட்டான்டா அப்படின்னா. அவன் என்னடா சொல்கிறேன்னு இன்னொருத்தன் கேட்குறான், போர்டை நீ படிக்கலையா? அப்போ தான் நானே போர்டை பார்க்குறேன். உரிமையாளர் முருகேசன் ஜெராக்ஸ் கடை. அவன் எழுதிக்கிறான் சார், இங்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஆங்கிலம், இந்தி அனைத்து மொழிகளிலும் ஜெராக்ஸ் எடுக்கப்படும் எழுதிக்கிறான்.